ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சேரன் பாண்டியன். நான் 1300 திருக்குறளில் ஓவிய வடிவிலும் கவிதை நடையிலும் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, திருவள்ளுவர் அகரம் என்ற உயிரத்தில் தொடங்கி நகரம் என்ற மெய் எழுத்துல முடிச்சிருப்பாரு. ஆனால் திருக்குறளை எந்த இடத்துலையுமே அவ்வுன்ற எழுத்து பயன்படுத்தியிருக்க மாட்டாரு. இந்த அவ்வுன்ற எழுத்தர் மூலமாக இந்த உலகத்துக்கு அவர் என்ன சொல்ல வராரு, இந்த எழுத்தை எதற்காக அவர் பயன்படுத்தலை அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் எழுத்துக்களின் பொருளே உலகில் உயிர் தோன்றி இயங்கும் இயக்கத்தையும் வாழ்ந்து மறைவதையும் குறிப்பதாகும். உயிர்மை எழுத்துக்களின் இழைவு என்பதே உயிரும் உடலும் சேரும் நிலையாகும். உயிர் என்பது கண்களுக்கு புலப்படாத ஆத்மாவையும், மெய் என்பது உருமாற்றம் அடையக்கூடிய உடம்பையும் குறிப்பதாகும். உயிரில்லாது உடல் இயங்காது, உயிர் இல்லாத உடம்பு உலகில் நிலைத்திராது. உடலும் உயிரும் இணைந்து வருவதே பிறப்பு. உடலை விட்டு உயிர் நீங்கினால் அது இறப்பு. இதை உணர்த்துவதே உயிர்மை எழுத்துக்களின் தொகுப்பு. இந்த உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் திருவள்ளுவர் முதல் திருக்குறளை ஆ என்ற அகர உயிரெழுத்தில் தொடங்கி 1330 திருக்குறளை இன் என்ற நகர மெய்யெழுத்தில் முடிவடைவதைப் போல அமைத்திருப்பார். ஆனால் ஔ என்ற எழுத்து திருக்குறளில் எங்குமே இருப்பதாக தெரியாது. எதற்காக திருவள்ளுவர் ஔ என்ற எழுத்தை திருக்குறளில் பயன்படுத்தவில்லை? ஔ என்ற உயிரெழுத்து வள்ளுவருக்கு பிடிக்கவில்லையா, அல்லது ஔ என்ற எழுத்தை பயன்படுத்தி எழுதுவதற்கு அவருக்கு சொல் ஏதும் கிடைக்கவில்லையா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அகரத்தை முதலாக சொன்ன திருவள்ளுவர் ஏன் அவ் என்ற அவகாரத்தை திருக்குறளில் சொல்ல மறந்தார்? இதற்கான விடை நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அவ் என்ற உயிரெழுத்தை குறித்து நாம் முதலில் அறிந்திட வேண்டும். அவ் என்பது தமிழ் எழுத்துக்களில் ஒன்றாகும். இது தமிழ் மொழியின் 12 உயிரெழுத்துக்களில் 12 எழுத்தாகும். இதனுடைய கூட்டுத்தொகை 3 ஆகும். அவ்வானது தமிழ் நெடுங்கணக்கில் 12 எழுத்தாக வந்தாலும் இது ஒரு நெட்டெழுத்தாகும், அதாவது நெடில் எழுத்தாகும். இது மொழியின் ஒரு ஒளியையும் அவ்வொளியை குறிக்கும் அவ்வென்ற வரிவடிவத்தையும் குறிக்கும். அவ் என்ற எழுத்தை அவகாரம் என்பர். சிறு பிள்ளைகளுக்கு எழுத்துக்களை கற்பிக்கும் போது இவ்வெழுத்தை அவ்வண்ணா என்று சொல்வதும் வழக்கம். அவ்வானது எல்லா உயிரெழுத்துக்களிலும் வளர்ந்த மற்றும் முழுமை பெற்ற நிலையாகும். இது ஒலிக்கும் கால அளவின்படி இது 2 மாத்திரை அளவு ஒலிக்கும் தன்மையும் வாய்ந்தது. அத்துடன் அவ் என்ற எழுத்தானது ஊவுக்கு இணையெழுத்தாகவும் வரக்கூடியது. இந்த அவ்வானது 18 மெய்யெழுத்துக்களுடன் சேர்ந்து அவகார உயிர் மெய்யெழுத்தாக உருவாகின்றது. அவகார உயிர் மெய்யெழுத்துக்களில் அவகாரத்தை குறிக்க ஒற்றை கொம்பு குறியும் லா என்ற கொம்பு குறியும் சேர்த்து அகரம் ஏறிய மெய்களுடன் எழுத்தாக எழுதப்படுகின்றது. இதில் மெய்யெழுத்துக்களும் அகர எழுத்துக்களும் சேர்ந்து அவகார எழுத்தாக வலுப்பெறுகின்றது. அத்துடன் ஆ என்ற குறில் எழுத்து அவ் என்ற நெடில் எழுத்தாகவும் ஒளியாகவும் வரிவடிவத்தாலும் மாற்றமடைகின்றது. அவ் சொற்களில் முதலெழுத்தாகவும் வரும். இதில் முக்கியமான குறிப்பு என்னவென்றால், அவகாரம் தனித்தோ மெய்களோடு சேர்ந்தோ சொல்லுக்குள் இறுதியில் வருவதில்லை. ககரமெய்யுடனும் வகரமெய்யுடனும் மட்டுமே அவகாரம் சொல்லுக்கு இறுதியில் வரும். மேலும் அவகாரம் உயிராகவே தனித்து 12 எழுத்தாக 2 மாத்திரை அளவே ஒலிக்கின்றது. அது மொழிக்கு முதலாக வருமே தவிர இடையிலும் கடையிலும் வராது. அத்தோடு அவகாரமானது மெய்யோடு சேர்ந்து சொல்லுக்கு முதலாக வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவே ஒலிக்கும். உதாரணமாக அவ்வை, அவ்வியம், அவ்வுதல் போன்ற சொல்லையும் சொல்லலாம். ஆனால் அவ்வெழுத்தை தனியாக உச்சரிக்கும் பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவே முழுமையாக ஒலிக்கும். இவ்வாறாக அவ்வென்ற எழுத்து உயிரெழுத்துக்களின் வரிசையில் கடைசியாக நின்றாலும் அது உயிரெழுத்துக்களின் இறுதி நிலை, இறுதி வடிவம், இறுதி ஒளி, அதுவே உயிரெழுத்துக்களின் முற்றிய நிலையும் ஆகும். எண்களின் வரிசையில் 1 தொடங்கி 9 வரை செல்ல செல்ல எண்களின் மதிப்பானது கூடிக்கொண்டே போகின்றது. அதை போன்றே
உயிரெழுத்துக்களின் அவ்வானது தனித்துவம் வாய்ந்ததாகவே தனித்து ஒலிக்கின்றது. ஒளியாலும் வரிவடிவத்தாலும் மாறுபட்டு நிற்கும் அவகாரம் திருக்குறளில் இடம்பெறாத 9 என்ற எண்ணை போன்றும், திருக்குறளில் இடம்பெறாத தமிழ் என்ற சொல்லை போன்றும், திருக்குறளில் இடம்பெறாத கடவுள் என்ற சொல்லை போன்றும், திருக்குறளில் அவ்வென்ற எழுத்து இல்லாமல் இருக்கின்றது. எண்ணையும் எழுத்தையும் அதன் சிறப்பையும் அறிந்த திருவள்ளுவர் அவற்றின் பொருளையும் அறிவுபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் அனுபவித்தே திருக்குறளை எழுதியுள்ளார் என்பது இதிலிருந்தே நமக்கு தெளிவாகின்றது. இணைய நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மேலே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.